மயிலாடுதுறையில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உற்சாகமாக கலந்து கொண்டு இலக்கை நோக்கி ஓடினர். மாவட்ட காவல்துறையின் சமூக நீதி மற்றும் மனித உரிமைகள் துறை சார்பில் இந்த போட்டி வயது அடிப்படையில் மூன்று பிரிவுகளாக தனித்தனியாக நடத்தப்பட்டது. முடிவில் ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். சென்னை அடுத்த கேளம்பாக்கத்தில் காதல் திருமணம் செய்த இளம் ஜோடி பாதுகாப்பு கோரி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தது. சிறுசேரியை சேர்ந்த 24 வயது தமிழ் குமரனும் அவருடைய பணியாற்றக்கூடிய சிவராணியும் காதலித்து வந்தனர். அவர்கள் திருமணத்திற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலுக்கு சென்று திருமணம் செய்து கொண்டனர். இதனால் பெற்றோர் தங்களுடைய பிரித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். இதையடுத்து இருவரின் பெற்றோரையும் அழைத்து சமரசம் செய்து போலீசார் அனுப்பி வைத்தனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். பொள்ளாச்சி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் பனிமூட்டம் நிலவியதுடன் அவ்வப்போது லேசான சாரல் மழை பெய்து வருகிறது. இதில் பொள்ளாச்சியிலிருந்து வால்பாறை செல்லக்கூடிய சாலையில் கவர்கள் மற்றும் வாட்டர் ஃபால்ஸ் பகுதியில் சாலையே தெரியாத அளவிற்கு அடர் பனிமூட்டம் நிலவியது. காலை 10 மணியை கடந்தும் பனிமூட்டம் விலகாததால் வாகனங்கள் முகப்பு விளக்கை எரியவிட்டபடி ஊர்ந்து சென்றன. புதுச்சேரியில் விசேஷ நிகழ்ச்சிக்கான பத்திரிகையில் பெயர் போடவில்லை என்ற தகராறில் உறவினரை கத்தியால் குத்திக் கொன்ற உறவினர்கள் 2 பேருக்கு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2012 ஜூன் மாதத்தில் பத்திரிகையில் பெயர் போடவில்லை என்று உறவினர் கோவிந்தனுடன் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த சுப்பராயன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகராறு முற்றியதில் நண்பர் கண்ணனோடு இணைந்து சுப்பராயனை கோவிந்தன் கத்தியால் குத்திக் கொன்றார். இதுகுறித்து வழக்கு விசாரணையில் கோவிந்தன் மற்றும் கண்ணனுக்கு புதுச்சேரி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டது. நாமக்கல் சத்தியமூர்த்தி அன்கோ கட்டுமான நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 5வது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2ஆம் தேதி முதல் சத்தியமூர்த்தி அன்கோ அலுவலகம் மற்றும் உரிமையாளரின் வீடு ஆகிய இடங்களில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கணக்கில் காட்டப்படாத முக்கிய ஆவணங்கள், அரசு ஒப்பந்தம் மூலமாக கட்டிய கட்டிடங்களின் விவரங்கள், ரசீதுகள், கணக்கு நோட்டுகளை வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாக கூறப்படுகிறது. வேலூரில் மதுவுக்கு எதிராக விழிப்புணர்வு மாரத்தானில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வுத்துறை சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தொடங்கி வைத்தார். விஐடி பல்கலைக்கழகம் அருகே தொடங்கி காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையம் வரை 2 பிரிவுகளாக இந்த போட்டி நடைபெற்றது. முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன.